பேர் என்ன தாத்தா? கண்ணன். எத்தனை வருஷம் அந்த சாணம் பிடிக்கிற தொழில் பாக்குறீங்க? 26 வருஷம். 26 வருஷமா பாக்குறீங்களா? எந்த ஊர் நீங்க? உச்சப்பிள்ளியா? இப்ப நிறைய பேர் வந்து இந்த சாணம் பிடிக்கிற தொழில் பாக்குறது இல்ல, என்ன காரணம்? வருமானம் கம்மியானாலும் தொழில் மாற்றப்படும், அதனால எந்த தொழிலாலும் பார்த்து பார்த்துக்குறாங்க. நீங்க ஆனா 26 வருஷமா இதே பாக்குறீங்களா, இல்ல வர வருமானம் போதுமானதா இருக்கா? வருமானம் கொஞ்சம் கம்மியா அப்பப்ப அன்றாட அதை ஓரளவுக்கு ஓடு அடிக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு நாள் சுமார் 500 கிடைக்கும், 400 கிடைக்கும். சொல்லுங்க. ஆனால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஓரளவு கிடைச்சிடும். எத்தனை ஊருக்கு போவீங்க? இப்போ பாம்பன் வந்திருக்கீங்க, உச்சப்பள்ளிலேருந்து எத்தனை ஊருக்கு போவீங்க? அதுக்கு வந்து அது கடைத்த தங்கச்சி மடம் போவோம். ஒரு நாளைக்கு எத்தனை ஊர் போவீங்க? ஒரு இந்த வண்டி இருக்குல்ல, ஒரு தடவை இந்த வண்டி வந்து நம்ம வாங்கிட்டா போதும், இதுக்கு மேற்கொண்டு செலவெல்லாம் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் சாணம் பிடிக்க போகிறீங்க, நிறையா டிமாண்ட் இருக்குதா? அப்படியே சொல்ல முடியாது, எதிர்பாராலும் ஒன்று வந்து கிடைக்கும். ஒன்று ரெண்டு கிடைக்கும். இந்த தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? கஷ்டம் தொழில் அப்பப்போ வர மாட்டேன், அப்பப்போ பார்த்துக்கிட்டேன். இல்லை, இப்போ சாணம் பிடிக்கும் போது சேஃபாக இருக்கிறது, கையிலலாம் எதுவும் படாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவும் பத்திரமா இருக்கணுமா? அது நாங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோம். உங்களுக்கு எதாவது அடிபட்டுருக்கா? பட்டிருக்கோம், அப்பப்போ சொல்ல முடியாது, எது பார்த்தாலும் ஒன்று வந்து போடும், அந்த மாதிரி ஜாக்கிரதையாக நடந்துருக்கோம். இப்போ அந்த இதுலேருந்து இந்த தீப்பொறியெல்லாம் பறக்குதுல, எதுக்காக கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்ல, கண்ணாடிலாம் திடீர்னு அது பழக்கம் சரிசாகி போச்சு, எதிர் பருவமாக கண்ணுக்கு படலாம். இல்லை நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்தது. இதில் இருக்கக்கூடிய கஷ்டமாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கஷ்டம் தான், வருமானம் கம்மியாகனால அவங்களுக்கு வருமானம் தான் இதில் கம்மி. நாளைக்கு 1000 ஓட்டணும், ஆனால் அந்த அளவுக்கு இந்த ஏரியா பகுதியில் பொறுத்த அளவுக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான். வேற எங்கேயாவது போனா நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேரளா போகலாம், கோயம்புத்தூர் போகலாம், பல சிட்டிகளுக்கு போனா வந்து அன்றாட ஒரு நாளைக்கு 1000-1500 கூடுதலாக கிடைக்கும். ஆனா ஒரு நாளைக்கு 500 சுத்தமா காணாதுல உங்களுக்கும் குடும்பத்துக்கும். அதுக்குள்ள நான் பாத்துக்கிறேன். இப்போ சாணம் பிடிக்கிறீங்களா தாத்தா? இப்போ பொருட்கள் ஒரு பொருட்களுக்கும் சாணம் பிடிக்கிறதுக்கு ரேட் இருக்குதா? இருக்கு, கத்திக்கு 20 ரூபா, அரைமணிக்கு 30 ரூபா. இது ரெண்டு தான், மற்றபடி எல்லாத்துக்குமே இதே ஒரே இதுதான். இந்த சாணம் பிடிக்கிற தொழில் வந்து யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? நானே கற்றுக்கிட்டேன். நீங்களே தான் கற்றுக்கிட்டீங்களா? எப்படி நீங்களே தனியாக மிஷின் வாங்கி கற்றுக்கிட்டீங்களா? இல்லை கடையில் குழாய் கடையில் வாங்கி ஒர்க் ஷாப்பில் வந்து கொடுத்தோம்னா அவங்க பாடி அமைச்சோன்னா அவளே எல்லாம் பாடி அவளை போட்டு கொடுத்துருவாங்க, அவங்களே கற்று செஞ்சு. சரி தாத்தா, ரொம்ப நன்றி தாத்தா.